नमस्कार, न्यूज 21 में आपका स्वागत है और आप देख रहे हैं इंडिया अपडेट। आइए नजर डालते हैं आज की कुछ खास खबरों पर। डॉक्टर जॉन सीईओ के नेतृत्व में 17/2/2024 को मदुरै के नगर मानवाधिकार एवं सामाजिक न्याय महासंघ और सरकारी राजाजी अस्पताल द्वारा विशाल रक्तदान शिविर का आयोजन किया गया। इस आयोजित कार्यक्रम में 10 से अधिक लोगों ने स्वेच्छा से रक्तदान किया। मारी चिलेवम और राष्ट्र उपाध्यक्ष रसिक रशीद, राष्ट्र मेडिकल टीम के अध्यक्ष डॉक्टर ए के मुकैदीन, प्रदेश अध्यक्ष थिरुचलरंदरा पांडे, उन्होंने राज्य सूचना प्रौद्योगिकी प्रमुख श्री शेख अब्दुल्ला, राज्य मीडिया और समाचार अनुभाग प्रमुख श्री वल्ला धरसू, राज्य समन्वयक गुरुसामी, राज्य समन्वयक श्री जनागिरामन, राज्य समन्वयक मोहम्मद रिबाई ने इस कार्यक्रम में भाग लिया। मदुरै जिला रिपोर्टर वल्ला धरसू। அனைவருக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய அமைப்பு சார்பாக இன்று எங்களுடைய ஆஃபீஸ் கே கே நகரில் இருக்கிறது. எங்கள் கே கே நகர் பகுதியில் எங்களுடைய ஆஃபீஸ் வாசலை வைத்து இரத்த தான முகாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த இரத்த தான முகாமில் அநேகர் வந்து தன்னை முன்வந்து நான் ரத்தத்தை மக்களுக்காக கொடுக்குறேன், ஏழை எளியவர்களுக்காக உதவியாக இருக்குன்னு சொல்லி முன்னிட்டு அநேகர் வந்து ரத்தத்தை கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. இதனுடைய அமைப்பு சார்பாக எங்களுடைய தலைவர் அனைவரும் சேர்ந்து இந்த முகாமை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம். இதுவரைக்கும் 10க்கும் மேற்பட்டவர்கள் பிளட் கொடுத்துருக்குறாங்க. மதுரை பெரியாஸ்பத்திரியில் இருக்கிற அநேக ஏழை எளியவர்களுக்காக இது பயன்படுவதற்காக நாங்கள் இந்த முயற்சி செய்திருக்கிறோம். மிகப்பெரிய பிளஸ்ஸிங்காக இருக்கிறது. இது மட்டுமல்ல, தொடர்ச்சியாக போன வாரத்தில் கூட நாங்கள் பார்த்திங்கன்னா மதுரை மாவட்டத்தில் உள்ள சக்குடி பகுதியில் மெடிக்கல் கேம்ப் நடத்தினோம். அதில் 300க்கும் மேற்பட்டவர்கள் வந்து கலந்து கொண்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. எங்களுடைய சேவைகளை தொடர்ச்சியாக நாங்கள் ஃபாலோ பண்ணி செய்து கொண்டிருக்கிறோம், மக்களுக்காக செய்து கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, வருகிற 25ஆம் தேதி சிவகங்கை மாவட்டம் கழுகுகடியில் வைத்து கொண்டு மெடிக்கல் கேம்ப் நடத்தப் போகிறோம். அந்த மெடிக்கல் கேம்ப்பில் பார்த்திங்கன்னா அநேகர் வந்து பங்கு பெறுவதற்காக நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். இப்படி தொடர்ச்சியாக எங்களுடைய சேவைகளை மக்களுக்காகவே நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய தலைவர்கள் அனைவரும் பிரயாசப்பட்டு ஒவ்வொருத்தரும் தன்னை தனக்கென்று மக்களுக்காக ஏதாவது செஞ்சு ஆகணுன்றக்காக ஒவ்வொருவரும் தன்னுடைய வேலைகளை ஒதுக்கி கொண்டு இந்த மாதிரி விஷயங்களை கலந்து கொள்வதில் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். என்னுடைய ஃபெடரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் முற்றிலுமே சேவை மனப்பான்மையில் மட்டுமே செயல்பட்டு கொண்டு வருவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ச்சியாக இந்த சேவை தொடர்வதற்காக நான் ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். இந்த வாய்ப்புக்காக நன்றி. தேங்க்யூ. மெடிக்கல் சம்மந்தமாக அப்படி சொல்லுங்கள், மெடிக்கல் சம்மந்தமாக மக்களுக்கு வேறு வீடு கட்டித்தரதாலும் சில விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. அது போக இப்போ பார்த்தீங்கன்னா மெடிக்கல் சம்மந்த விஷயமாக செய்து கொண்டிருக்கிற நிலையில் ஏழை எளியோ மக்களுக்காகவும் தொடர்ச்சியாக ரொம்ப பிற்படுத்தப்பட்ட மக்கள், ரொம்ப சிரமத்தை வாழ்க்கையிலே வாழ்வது பின்தங்கிய மக்களுக்காக நாங்கள் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு சிறிய ஒரு வீடு, எங்களால் முடிந்த ஒரு பட்ஜெட்டில் நாங்கள் ஒரு வீடு, சிறிய வீடு கட்டித்தரலாம் என்ற முடிவு முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். கூடிய வரைவில் அதிகம் நாங்கள் தொடர்ச்சியாக செய்வதற்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். இறைவன் வாய்ப்பை கொடுத்தா எல்லாமே நாங்கள் செய்ய நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். கடவுளுக்கு நன்றி. ரொம்ப தேங்க்ஸ்.